கோவிட்-19 தொற்றினால் 592 மரணங்கள். நாட்டில் நேற்று அதாவது செப்டம்பர் 11 கோவிட்-19 தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 592 அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவ்வெண்ணிக்கை ஏற்கனவே உயிரிழந்தவர்களின் தரவுகளையும் உட்படுத்தியுள்ளது. ஆக செப்டம்பர் 11 24 மணி நேரத்தில் பதிவான மரண எண்ணிக்கை 100 பேர் மட்டுமே. நகரி சம்பிலானில் குறைந்தது ஒரு முறை கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்பட்ட 18 வயதுக்கும் மேற்பட்டோரின் எண்ணிக்கை 100 விழுக்காட்டை எட்டும் தருவாயில் உள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 18 வயதுக்கும் மேற்பட்ட சுமார் 707,000 பேர் முழுமையாக கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுவிட்டதாக மந்திரி பசார் டத்தோ அமினுடின் ஹருண் தெரிவித்தார். பாலியல் தொந்தரவை தடுக்கும் சட்ட மசோதா இவ்வாண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதனை மகளிர் சமூக குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரீனா முகமத் ஹாரூன் உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த சட்ட மசோதாவை வரையும் பணிகள் இவ்வாண்டு ஜனவரியிலேயே தொடங்கிவிட்டதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இருவரது மரணத்திற்கு காரணமாகும் வகையில் எதிர்த்திசையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய 24 வயது ஆடவர் விசாரணைக்காக 6 நாள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது அவ்வாடவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டரசு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை சந்தேக நபர் செலுத்திய மிட்சுபிஷி ட்ரைட்டன் ரக வாகனம் கார் ஒன்றை மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். கோவிட்-19 தொற்று பரவலை தொடர்ந்து முடங்கியிருந்த சுற்றுலாத்துறை மீண்டும் செயல்பட உள்ளது. தொடக்க கட்டமாக லங்காவியில் சுற்றுலா நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வேளை விமான பயணங்களின் வழி அங்கு செல்லும் உள்நாட்டு சுற்றுப்பயணிகள் போலீசின் அனுமதி கடிதத்தை பெற தேவையில்லை. தரை வழி அங்கு சுற்றுலா செல்வோர் மட்டுமே போலீசின் அனுமதி கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் 1 தொடங்கி பங்கோர் தீவும் சுற்றுலா நடவடிக்கைகளுக்கு திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அது தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் முடிவுக்கு உட்பட்டது. நடப்பில் பங்கோர் தீவை சுற்றுலா நடவடிக்கைகளுக்கு திறக்கும் நிபந்தனைகள் பூர்த்தியாகவில்லை. குறிப்பாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை எட்டவில்லை. இப்பருவத்திற்கான EPL ஆட்டத்தை 1-0 எனும் தோல்வியில் தொடங்கிய மான்செஸ்டர் சிட்டி அவ்வாட்டத்திற்கு பின்னர் தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. எதிரணி அரங்கில் களமிறங்கிய சிட்டி 1-0 எனும் கோல் கணக்கில் லெஸ்டர் சிட்டியை வீழ்த்தியது. மான்செஸ்டர் சிட்டி 9 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது.